வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 40. தலைப்பு: கண்ணிலே ஒரு காட்சி, கருத்திலே ஒரு புரட்சி. உறக்கண் மூடும் போது அகக்கண் விழித்து கொள்கிறது. அந்த கண் நம் சித்தத்திற்கு முன்னே எழுப்பும் சித்திரங்கள் பல, ஊனக்கண்களால் பார்க்க முடியாத கோலங்களையும் பிண்டங்களையும் சிந்தனை பீடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் சக்தி அகக்கண்ணுக்கு உண்டு. புறக்கண்ணின் விழிப்பினால் உலக மாயையில் அறிவு சிக்கிவிடுவதால் தெளிவாக சிந்திக்கும் சக்தியை சித்தம் இழந்துவிடுகிறது. ஆனால் புறக்கண் மூடியதும் ஒரு வினாடி சிந்தனையில் இருள் சூழ்ந்து பிறகு அகக்கண் விழித்து அறிவு பொறிகளையும் ஒளிகளையும் வீசும்போது சிந்தனையில் எத்தனை எத்தனையோ மின்னல்கள், எத்தனை எத்தனையோ உண்மைகள், எத்தனை எத்தனையோ இந்திரஜாலங்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைந்து எழுந்து தாண்டவமாடும். ஆகையால் தான் உண்மையை அறிய கண்களை மூடி தியானத்தில் உட்கார் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உபதேசத்தில்தான் எத்தனை உண்மை இருக்கிறது. அதுவரை கரிகாலன் சிந்தனைக்கு எட்டாத எத்தனை உண்மைகள் கண்களை மூடி நின்ற அந்த சில வினாடிகளில் அவன் அறிவுக்கு தெளிவா தெரியுது. உன்னை சிறை செய்ய தூண்டியது நிரஞ்சனா தேவிதான் என்று சைவத்துறவியார் கூறிய மாத்திரத்தில் நிலை தடுமாறி கண்களை மூடிய அவனுக்கு ஒரு வினாடி உலகமே சுழல்வது போல், என்ன உலகமே இருண்டு விட்டது போல கூட தோணுது. சித்தத்தில் சூழ்ந்து நின்ற அந்த காரு இருளிலே மெல்ல மெல்ல உதயமாவது நிரஞ்சனா தேவியின் கண் கவர் உருவம். அத்தனை சோகத்திலும் அந்த உருவம் அவன் உடலெங்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தை பாய்ச்சியதால இன்பமும் துன்பமும் கலந்த உணர்ச்சிகள் எழுந்து அலைமோதவே, அடடா இத்தனை அழகியான உனக்குத்தான் எத்தனை கல் நெஞ்சம் அப்படின்னு அந்த ஏழுருவத்தை பார்த்து நொந்துகிறான் கரிகாலன். எந்த அரச மகளுக்காக நான் அரையன் ராஜராஜன் படை தளத்தையும் செங்கமல செல்வியையும் உதறிவிட்டு வந்தேனோ, அந்த அரச மகள் யாருடைய தம்பியை வேங்கி நாட்டு அரியணையில் அமர்த்த எத்தனை எத்தனையோ சாகச காரியங்களையும் ராஜதந்திரங்களையும் செய்து வருகின்றனோ, அந்த கட்டழகி எவளை என் இதய ராணியாக, எவளுக்காக அரையன் ராஜராஜன் போர் திட்டத்தையே தவிடுபொடியாக்கிவிட்டு வருகின்றேனோ, அந்த இன்ப அரசி அவளா என்னை சிறை செய்ய சொன்னார் அப்படின்னு பித்தனை போல திரும்ப திரும்ப எண்ணமிட்ட அவன், அரசகுமாரி, வேங்கி நாட்டைச் சேர்ந்த உங்களுக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதோ அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வெறுத்து பேசுகிறான். இப்படி கரிகாலன் நீண்ட நேரம் கண்களை மூடி நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டதை கண்ட அந்த சைவத்துறவியார் முத்துதேவனை பார்த்து, ஏதப்பா கரிகாலர் நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டாரே அப்படின்னு கேட்கிறார். அந்த கேள்விக்கு முத்துதேவன் பதில் சொல்ல மாட்டாமல் திணறினாலும் அந்த கேள்வி ஏற்பட்டதன் காரணமாக கண்களை திறந்து கரிகாலனே பதில் சொல்ல தொடங்குறான். போலி துறவியான உங்களுக்கு நிஷ்டையில் பரிச்சயம் இல்லாது இருக்கலாம், ஆனால் அதில் உண்மையாகவே ஈடுபடுகிறவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். துறவியின் கண்கள்ல விஷம சிரிப்பு ஒன்று உதயமாவது. அந்த மாதிரி உண்மை நிஷ்டையில் ஈடுபடுபவர்களில் தாங்களும் ஒருவர் போல் இருக்கிறது அப்படின்னு விசாரிக்கிறாரு துறவியார். ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறான் கரிகாலன். இருக்கலாம் இருக்கலாம், அதுவும் தேவி உபாசனை என்றால் நிஷ்டை பலமாகத்தான் இருக்கும். இதை சொன்ன துறவியார் சற்று வெளிப்படையாகவே நகைக்கிறார். அவர் பேசுவதன் அர்த்தத்தை கரிகாலன் தெளிவாக தெரிந்து கொண்டாலும் புரியாதவனைப் போல பாசாங்க செய்து, துறவியாரே, தேவி உபாசனையா, என்ன உளறுகிறீர் கேட்கிறான். குரலில் சற்று பொய்க்கோபத்தை வரவழைச்சுக்கிட்டு, கரிகாலா, நான் தான் போலி என்றால் நீ என்னை விட பெரிய போலியா இருப்பாய் போலிருக்கிறதே. இது கூடவா எனக்கு தெரியாது கரிகாலா? நிரஞ்சனா தேவியின் பெயரை கேட்டவுடன்தான் கண்களை மூடி அரைக்கணும் அசைவற்று நின்று விட்டாயே அப்படின்னு விளக்கிய துறவியார் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. கரிகாலா, அவளிடம் இத்தனை அன்பை வைத்திருக்கும் நீ அவளுக்கு ஏன் விரோதியாக திரும்பினாய் அப்படின்னு கேட்கிறாரு அவனை ஒத்து பார்த்துக்கிட்டே. அதுவரை அசட்டையாக பேசி கொண்டிருந்த கரிகாலன் திடீரென்று சைவத்துறையாரை திரும்பி பார்த்து, என்ன, நான் அரசகுமாரியின் எதிரியா? பைத்தியமா உமக்கு கேட்கிறான். பைத்தியம் எனக்கல்ல கரிகாலா, உனக்கோ அல்லது நிரஞ்சனா தேவிக்கோ, யாருக்கென்று நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாரு. நீர் சொல்வது விளங்கவில்லைங்கிறான் கரிகாலன். நீ நிரஞ்சனா தேவியிடம் ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கிறாய் என்பது தெரிகிறது, ஆனால் நிரஞ்சனா தேவியோ
உன்னை தன் பரம விரோதியாக மதிக்கிறாள். சொல்லு, உனக்கெப்படி தெரியும் அது? என்னிடமே சொன்னாள். என்ன சொன்னால்? நீ பெரிய நயவஞ்சகன் என்று. காரணம் சொன்னாளா? சொல்லவில்லை, ஆனால் நானாக ஊகித்தேன். கரிகாலன் அதுவரை கையில் பிடித்திருந்த வாளை உரையில போட்டுட்டு துறவிக்கு வெகு அருகில் வந்து அவர் மேல ஒரு கையையும் ஊறிய தன் கண்களை அவர் முகத்தின் மீதும் பதிய விட்டுக்கிட்டு கேட்கிறான், என்ன ஊகித்தாய் ஜெயவர்மா அப்படின்னு அது வரைக்கும் கையாண்டு வந்த போலி மரியாதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு கேட்கிறான். சேர நாட்டு ஒற்றனான ஜெயவர்மனும் கரிகாலன் பார்வையை கண்டு சிறிதும் தளராம தன் கண்களை அவன் கண்களோட கலக்க விடுறான். பிறகு தன் தோல் மீது இருந்த கையை எடுத்து கீழே எரிந்துவிட்டு சற்று தள்ளி நின்று கரிகாலனை ஏற இறங்க ஒரு முறை பார்க்கறான். பிறகு சொல்றான், கரிகாலா, நீ நிரம்ப சாத்திரங்களை படித்திருக்கலாம், ஆனால் உலக அனுபவம் உனக்கு இன்னும் போதாது. இரண்டும் இரண்டும் நான்கு என்று கூட்டக்கூட உனக்கு தெரியவில்லையே அப்பா அப்படின்னு. நீதான் கூட்டி சொல் அப்படிங்கிறான் கரிகாலன். சைவத்துறையார் கரிகாலனை நோக்கி ஒரு இகழ்ச்சி சிரிப்பு சிரிச்சிட்டு பேசுகிறார். சொல்கிறேன் கேள், வேங்கி நாட்டில் நான் பிரிந்த பிறகு முதல் முதலாக பிரம்மராயன் மாளிகையில் உன்னை சந்தித்தேன். அது பெரிய சதிக்கூடம் என்றும் அங்கு நடக்கும் சதியில் வேங்கி நாட்டு அரச மகள் நிரஞ்சனாதேவிக்கு பங்கு உண்டென்றும் வதந்தி பலமாக இருந்தது. நீ உன் மோதிரத்தை காட்டியதும் பிரம்மராயன் என் வார்த்தைகளை புறக்கணித்து உன்னை உள்ளே அழைத்துச் சென்றபோது அவருக்கு உன்னிடத்தில் ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை பார்த்தேன். அன்றிரவு நீ என்னை தப்புவிக்க சிறைச்சாலைக்கு வந்தபோது காவலன் நடந்து கொண்ட முறையை கவனித்தேன். சரி, நீ பிரம்மராயன் நம்பிக்கைக்கு பூரணமாக பாத்திரமாகிவிட்டாயின் உணர்ந்தேன். என்னை தவிர இன்னொருவனாய் இருந்தால் சிறையில் இருந்து தப்பிய பின் வேங்கி நாட்டை விட்டு ஓடியே இருப்பான். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. அங்கிருந்தே நடந்ததையெல்லாம் விசாரித்தேன். ஜெயசிம்மன் உன்னை அரையன் ராஜராஜன் மகன் என்று பறைசாற்றியது, பிறகு உன்னை இஷ்டப்படி அரண்மனையில் உலாவ விட்டது. எல்லாவற்றையும் அறிந்தேன். அதிலிருந்து சில முடிவுகளுக்கு வந்தேன். ஓஹோ அப்படிங்கிறான் கரிகாலன். ஆம், நீ ஜெயசிம்மன் நம்பிக்கைக்கு மட்டுமன்றி பிரம்மராயன் நம்பிக்கைக்கும் பாத்திரமாய் இருக்கிறாய். பிரம்மராயனோ அரசகுமாரியுடன் சேர்ந்து ஜெயசிம்மனை ஒழிக்க சதியில் இறங்கியிருக்கிறாள். ஆகவே எதிர்ப்பட்ட இரு கட்சி நம்பிக்கைக்கும் பாத்திரமாய் இருப்பவன் ஒன்று பெரிய அயோக்கியனாய் இருக்க வேண்டும், அல்லது ஒரு பக்கத்துக்கு நன்மையை செய்ய அயோக்கியனாய் நடிக்க வேண்டும். இந்த இரண்டில் நீ எப்படி என்று என்னால் ஊகிக்க முடியவில்லை. பிறகு அப்படின்னு கரிகாலன் கேட்கிறான். ஊகித்தவர் இருவர். ஜெயசிம்மன் ஒற்றனான அறிஞயனை நீ கடத்தி சென்றதால் ஜெயசிம்மனும் உன்னை அயோக்கியனாக நினைக்கிறான். அறிஞயனை தன் ஆத்ம நண்பன் என்று நினைத்திருப்பதால் அரசகுமாரியும் உன்னை அயோக்கியனாக நினைக்கிறாள் அப்படின்னு சொன்ன துறவியாரின் பேச்சை, ஆகவே என்னை சிறை செய்வதில் இரண்டு பேருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கரிகாலன் பூர்த்தி செய்கிறான். ஆம் கரிகாலா, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய உத்தேசிக்கிறாய்? என்னுடன் சமரசம் செய்து கொண்டு சுதந்திர பறவையாக திரிய உத்தேசமா, அல்லது என்னுடன் வேங்கி நாட்டுக்கு வந்து கோதண்டத்தில் பிராணனை விட உத்தேசமா அப்படின்னு பழைய வியாபாரத்துக்கு வர்றாரு துறவியார். அவர் கேள்வி கேட்கும் முன்பாகவே அது விஷயமாக முடிவுக்கு வந்துவிட்ட கரிகாலன், ஜெயவர்மா, உன்னுடன் என்னை வேங்கி நாட்டுக்கு அழைத்துச் செல் அப்படிங்கிறான். சேர நாட்டு ஒற்றனும் கரிகாலன் பேசிக் கொண்டிருந்தது மௌனமாக நின்று அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த முத்துதேவன், கரிகாலா, சுவாமியார் சொல்வது போல் வேங்கி நாட்டில் கழுத்துக்கு கயிறு காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். உயிர் போகும் அவ்வளவுதானே முத்து அப்படிங்கிறான் கரிகாலன். போக்கிக் கொள்ள வேண்டியது அவ்வளவு அவசியமா அப்படின்னு கேட்கிறான் முத்துதேவன். அவசியம் இல்லை, என் உயிரை அவ்வளவு சுலபத்தில் நான் இறக்க மாட்டேன், பயப்படாதே அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொன்ன கரிகாலன் மீண்டும் சைவத்துறவியாரை பார்த்து பழைய முறையில் பேச தொடங்குறான். சுவாமி, வேங்கி நாட்டுக்கு புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள், இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் சித்தமாக்கி விடுவோம் அப்படிங்கிறான். சைவத்துறவியார் அவன் போக்குக்கு காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் விழிக்கிறார். துறவியாரே, விழிக்க வேண்டாம், வேங்கி நாட்டில் எனக்கு எத்தகைய ஆபத்தும் நேரிடாது, புறப்பட சித்தமாகுங்கள் அப்படின்னு மீண்டும் கரிகாலன் வலியுறுத்தி சொல்லவே ஏற்பாடுகளை செய்ய துறவியார் கீழே இறங்குறார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோட்டை வாசல்ல புறவிகள் சித்தமா நிக்குது. சைவத்துறவியார் கரிகாலனுக்கும் முத்துதேவனுக்கும் முன்னும் பின்னும் இரண்டு இரண்டு வீரர்களை காவல் புரிய விட்டுட்டு தான் சில வீரர்களுடன் பின்னால போறாரு. சுமார் மூன்று நாள் துரிதமான பயணம் நடக்குது. வழியில் நீராடி உண்டியிருந்த சிறிது சிறிது நேரத்தை துறவியார் வழங்கினாரை ஒழிய எல்லா இடத்திலும்
கரிகாலனுக்கும் முத்துதேவனுக்கும் காவலாக இருந்து வெகு பத்திரமாக வேங்கி நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். மூன்றாவது நாள் அந்தி நேரத்தில் பிரம்மாண்டமான வேங்கி நாட்டு சாளுக்கியர்களின் கோட்டை அவர் கண்முன்னே எழும்புது. துறவியார் அந்த கடைசி வினாடியிலும் கரிகாலனுடைய மனசை கலைக்க பார்த்து, கரிகாலா வேண்டாம், இந்த இள வயதில் பிராணனை விடாதே, இனிமேல் உன் போய் ஜெயசிம்மனிடம் பலிக்காது, இப்பொழுது கூட செங்கதிர்மாலையை என்னிடம் ஒப்படைப்பதாக ஒரு வார்த்தை சொல், கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை விடுதலை செய்கிறேன் கெஞ்சனார். கரிகாலன் கண்கள் ஓட்டை வாயிலை ஒரு முறை பார்க்குது. பிறகு அவள் பெரிதாக சிரிக்கிறான். எதற்காக சிரிக்கிறாய் கரிகாலா அப்படின்னு கோபத்தோட கேட்கிறாரு சைவத்துறவியார். சுவாமி, விடுதலை யாருக்கு தேவை? ஏன், உனக்குத்தான். நான் சிறைப்பட்டிருந்தால் அல்லவா எனக்கு விடுதலை வேண்டும்? இப்போது சுதந்திரமாய் இருக்கிறாயோ, சந்தேகம் என்ன? சைவத்துறவியார் கரிகாலன் ஒத்து பார்க்கிறார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட கரிகாலன், துறவியாரே, எனக்கு பைத்தியம் இல்லை, பைத்தியம் உமக்குத்தான் அப்படிங்கிறான். எனக்கா அப்படின்னு ஆச்சரியத்துல வாய்ப்புலக்கிறாரு துறவியார். ஆமாம் துறவியாரே, உமக்கும் அரசர்கள் வழக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு கேள்வி வீசுறான் கரிகாலன். அவன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாத துறவியார், ஆமாம் தெரியும் அப்படிங்கிறாரு பதில் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக. அரசர்கள் வழக்கப்படி தூதனை கைது செய்ய முடியுமா? முடியாது. அப்படியானால் என்னை கைது செய்ய முடியாது. ஏன், நீ சோழ நாட்டு தூதன், பிரம்மமாராயருக்கு பதில் வேங்கி நாட்டில் இனி நான் தான் தூதன் அப்படின்னு கரிகாலன் சொன்ன உடனே துறவியார் கல்லாக சமைஞ்சு போறாரு. அப்புறமா இவன் பொய்க்கு எல்லையே இல்லையோ அப்படின்னு நினைச்சு வியந்து போறாரு. துறவியாரே, நான் சொல்வது பொய்யல்ல, என்னுடன் வாரும், சிறிது நேரத்தில் புரிந்து கொள்வீர் அப்படின்னு சொன்ன கரிகாலன் கோட்டைக்குள் புறவியை தட்டி விடுறான். சைவ துறவியாரும் மற்ற வீரர்களும் அவனை தொடர்ந்து போறாங்க. கோட்டை வாசலிருந்து நேராக பிரம்மமாராயன் மாளிகைக்கு போன கரிகாலன் முத்துதேவனை மாளிகைக்குள்ளே அனுப்பி காரியஸ்தனை வரவழைக்கிறான். முத்துதேவனால விஷயத்தை உணர்ந்து கொண்ட காரியஸ்தன் அவசர அவசரமாக வெளியே ஓடி வந்து, பிரபு வர வேண்டும், பிரம்மமாராயர் தங்கிய அறை சுத்தமாகத்தான் இருக்கிறது, தங்களது நீராட்டத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் ஒரு வினாடியில் செய்து முடித்து விடுகிறேன் அப்படின்னு கரிகாலனை மிகுந்த பணிவோட வரவேற்கிறான். கரிகாலன் சைவ துறவியாரை பார்த்து, துறவியாரே, இனி என்ன செய்ய உத்தேசம்? என்னை சிறைக்கூடத்தில் அடைக்க உத்தேசமா அல்லது இங்கேயே விட்டு செல்ல உத்தேசமா அப்படின்னு கேட்கிறான். அதை கேட்ட காரியஸ்தன் பதைய பதைத்து போறான். என்ன, சோழ நாட்டு தூதரை சிறை செய்வதா? அப்படி சிறை செய்வதானால் இங்கு 100 சோழ நாட்டு வீரர்களை கொன்ற பிறகுதான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம கையை தட்டி ஏதோ சமிச்சையும் செய்யவே, அடுத்த வினாடி ஊரன் ஆயுதம் தரித்து 10-12 பேர் சோழ நாட்டு வீரர்கள் வெகு துரிதமாக வெளியே வந்து அங்கிருந்து அவங்க எல்லாரையும் சூழ்ந்து நின்னுக்கிறாங்க. துறவியாரே பார்த்தீரா? துறவியார் என்ன சொல்லுதுன்னு தெரியாம நின்று விழுங்குறாரு. கரிகாலன் சோழ நாட்டு வீரர்களை மாளிகைக்குள் செல்லும்படி கட்டளையிட்டு விட்டு துறவியாரை தனியே அழைத்து சென்று, சுவாமி, ஜெயசிம்மனால் தங்களுக்கு எந்த தீங்கும் வராது, நான் இந்த ஊரை விட்டு ஓடமாட்டேன், பயப்பட வேண்டாம், எந்த நிமிஷமும் தாங்கள் இந்த மாளிகைக்கு வந்து என்னை பார்க்கலாம், நாளை நானே ஜெயசிம்மனை சந்திக்கிறேன் அப்படின்னு உறுதியா சொல்றான். உன் உறுதியை நான் எப்படி நம்புவது? நம்புங்கள், அத்துடன் இன்னொரு உறுதியையும் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பணி நிறைவேறிவிட்டால் சேரனுடைய செங்கதிர் மாலையையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உண்மையாகவா? என் வாளின் மேல் ஆணையாக. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? வீரர்களை அனுப்பிவிடும். சரி, பிறகு என்னை உம்முடன் அழைத்துச் சென்று அரசகுமாரி நந்தவனத்தில் விட்டுவிடும். அது எப்படி முடியும்? என்னை உமது கைதியாக அரண்மனை வாசலுக்குள் அழைத்துச் செல்லும், பிறகு நீர் அரண்மனைக்குள் செல்லும், நான் தோட்டத்திற்கு செல்கிறேன். பெரிய ஆபத்து கரிகாலா, நாம் இருவர் பிழைப்புமே நித்திய கண்டம் பூரண ஆயுசுதானே சுவாமி. இறுதியில் அவன் ஏற்பட்டு ஒப்புக்கொண்ட துறவியார் வேங்கி வீரர்களை சென்று விடுமாறு கட்டளையிடுறார். கரிகாலனும் முத்துதேவனை தான் வரும் வரையில் மாளிகையில் இருக்க சொல்லிட்டு துறவியார் கூடவே போறான். கரிகாலன் திட்டப்படியே சகலமும் நடக்குது. சுவாமியாரின் நந்தவனத்தின் முகப்பிலை பிரிந்த கரிகாலன் நேரே வசந்த மண்டபத்தை நோக்கி போறான். ஆனால் அவன் கடைசி வரை போகவே இல்லை. நந்தவனத்தின் இடையே அள்ளி தடாகத்தின் கரையிலே அவன் கண்முன்னே எழுந்தது ஒரு காட்சி. அதை கண்டதும் அவன் கருத்தில்தான் எத்தனை புரட்சி. 41 மீண்டும் சந்திப்போம்.